வணக்கம். நாம் இன்று பார்க்கப்போது யூடியூப்பில் அதிக பார்வையாளர்களை பெற்ற டாப் 10 பாடல்களை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். 2023 ஆண்டில் வழக்கம் போல முன்னணி இசையமைப்பாளரின் இசையில் பல படங்கள் வந்தாலும் அவர்களை விட அதிகமான படங்களுக்கு புதிய இசையமைப்பாளருக்கும் வளரும் இசையமைப்பாளருக்கும் இசை அமைந்திருக்கின்றது. புதியவர்களின் ஒரு சிலர் தான் கவனிக்கப்படும் அளவிற்கு பாடல்களை கொடுத்திருந்தனர். இருந்தாலும் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்ததில் முன்னணி இசையமைப்பாளர்களை முந்தியுள்ளனர். யூடியூப்பில் அதிக பார்வையாளர்களை எந்த பாடல்கள் பெறுகின்றது என்பதுதான் கடந்த சில வருடங்களாக ரசிகர்கள் கவனிக்கப்படும் விஷயமாக இருக்கின்றது. அந்த விதத்தில் இந்த வருடம் அதிக பார்வையாளர்களை பெற்ற டாப் 10 பாடல்களை நாம் இன்று பார்க்கலாம். 10வது இடத்தை பிடித்துள்ளது படாஸ். படம் லியோ, இசை அனிருத், எழுதியவர் விஷ்ணு எடவன், பாடியவர் அனிருத். யூடியூப் பார்வையாளர்கள் லிரிக் வீடியோ 64 மில்லியன். இந்த ஆண்டில் அதிக பார்வையாளர்களை பெற்ற டாப் 10 இடத்தை பிடித்த பாடல்களில் விஜயின் 5 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. விஜய் முன்னணி கதாநாயகனாக உயர்ந்த காலத்திலிருந்து இப்போது வரையிலும் தனது படங்களில் இடம்பெறும் பாடல்களில் ஹிட்டாக வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார். லியோ படம் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் நாரெடி பாடலுடன் இந்த பாடலுடன் டாப் 10 இடத்தில் பிடித்துள்ளது. 9வது இடத்தை பிடித்துள்ளது ஜில்லா ஜில்லா. படம் துணிவு, இசை சிப்ரான், எழுதியவர் வைசாக், பாடியவர் அனிருத், வைசாக், ஜிப்ரான். யூடியூப்பில் பார்வையாளர்கள் லிரிக் வீடியோ 60 மில்லியன், முழு பாடல் வீடியோ 31 மில்லியன். அஜித் நடித்த இந்த ஆண்டு வெளிவந்த ஒரே படமான துணிவு படம் முழு ஆக்ஷன் படமாக அமைந்திருந்தாலும் பாடல்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. படத்தில் இடம்பெற்ற 3 பாடல்களில் இந்த ஒரு பாடல் மட்டும் அதிக பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. 8வது இடத்தை பிடித்துள்ளது காட்டுமல்லி. படம் விடுதலை பார்ட் 1, இசை இளையராஜா, எழுதியவர் இளையராஜா, பாடியவர்கள் இளையராஜா, அனன்யா பட். யூடியூப்பில் பார்வையாளர்கள் லிரிக் வீடியோ 30 மில்லியன், முழு பாடல் வீடியோ 72 மில்லியன். மொத்தம் 102 மில்லியனை கடந்துள்ளது. இன்றைய தலைமுறை அதிரடி பாடல்களுக்கு ரசிகர்களுக்கும் மாறியிருந்தாலும் எப்போதும் ரசிக்கும் பாடலாக இளையராஜாவின் இசையில் வந்த பல பாடல்கள் இருக்கின்றன. அவரது இசையில் இந்த வருடம் வந்த சில படங்களில் இந்த காட்டுமல்லி பாடல் அவரது இசை வார்த்தை ரசிக்கும் விதமாக தந்து அமைந்துள்ளது. 7வது இடத்தை பிடித்துள்ளது தி தளபதி. படம் வாரிசு, இசை தமன், எழுதியவர் விவேக், பாடியவர் சிலம்பரசன். யூடியூப் பார்வையாளர்கள் சிலம்பரசன் வீடியோ 114 மில்லியன், முழு பாடல் வீடியோ 7 மில்லியன். மொத்தம் 121 மில்லியன் கடந்துள்ளது இந்த தீ தளபதி பாடல். விஜய் படம் வந்தாலே அதில் ஓரிரு பாடல்கள் சூப்பர் ஹிட்டாகும். மற்ற பாடல்களை ஹிட்டாக்கவும் அமைந்திட வேண்டும் என்று நினைப்பார்கள் இசையமைப்பாளர் தமன். விஜய் நடிக்கும் ஒரு படத்திற்கு இசையமைக்க கிட்டத்தட்ட வாய்ப்பு இந்த படத்திற்கு நன்றாகவே அமைந்திருக்கிறார். விஜயின் முழு பாடல் வீடியோ விட சிலம்பரசன் பாடி ஆடி நடித்த வீடியோ 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது என்று குறிப்பிடத்தக்கொள்ளது. 6ம் இடத்தை பிடித்துள்ளது ஜூகம். படம் செயலர், இசை அனிருத், எழுதியவர் சூப்பர் சுப்பு, பாடியவர் அனிருத் குழுவினர். யூடியூப் பார்வையாளர்கள் லிரிக் வீடியோ 111 மில்லியன், முழு பாடல் 11 மில்லியன். மொத்தம் 122 மில்லியன் கடந்துள்ளது ஜூகம் பாடல். ஜெயிலர் படத்தின் முதல் சிங்கிளாக வந்த தமனாவின் காவலாயா பாடல் உடனடியாக சூப்பர் ஹிட் ஆனது. அந்த பாடலில் ரஜினிக்கு முக்கியத்துவம் இல்லை என்று ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்தார்கள். அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்தில் மாஸ் பாடலாக இந்த ஜூகம் பாடல் அமைந்தது. வரிகள் யாராரையோ குறிப்பிட்டு நக்கலெடுத்த விதத்தில் இருந்ததாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஜூகம் பாடல். 5வது இடம் பிடித்துள்ளது வா வாத்தி. படம் வாத்தி, இசை ஜிவி பிரகாஷ்குமார், எழுதியவர் தனுஷ், பாடியவர் ஸ்வேதா மோகன். யூடியூப் பார்வையாளர்கள் லிரிக் வீடியோ 31 மில்லியன், முழு பாடல் வீடியோ 135 மில்லியன். மொத்தம் 166 மில்லியனை வா வாத்தி எட்டியுள்ளது. அதிரடி குத்து பாடல்களுக்கு மத்தியில் ஒரு அருமையான மெலடி பாடலாக அனைத்து ரசிகளையும் கவர்ந்த பாடல் தனுஷின் காதல் வரிகளில், ஸ்வேதா மோகனின் காந்த குரலில், ஜிவி பிரகாஷின் இனிமையான இசையில் ரசிக்க வைத்து இம்மாதிரியான பாடல்களை காலம் கடந்து நிற்கின்றது. 4வது இடத்தை பிடித்துள்ளது ஜிமிக்கு பொண்ணு. படம் வாரிசு, இசை தமன், எழுதியவர் விவேக், பாட்டியவர்கள் அனிருத், ஜோனிதா, காந்தி. யூடியூப் பார்வையாளர்கள் முழு பாடல் வீடியோ
94 மில்லியன் ப்ளஸ் 39 மில்லியன், 2 நிமிட பாடல் வீடியோ 39 மில்லியன், ஆடியோ மட்டும் 13 மில்லியன், மொத்தம் 185 மில்லியன் ஓடியுள்ளது. 2023 ஆண்டில் வெளிவந்த படங்களின் பாடல்களில் அதிக பார்வையர்களை பெற்ற படம் என்ற பெருமையை வாரிசு தட்டிச் செல்கின்றது. ரஞ்சிதமே பாடலை அடுத்து இந்த ஜிமிக்கி பொண்ணு பாடல்கள் தமன் விஜய் ராஷ்மிகா கூட்டணி ரசிகர்களை வசீகரமாக வைத்துள்ளது. மூன்றாவது இடத்தை பிடித்தது நார் ரெட்டிதா. படம் லியோ. இசை அனிருத். எழுதியவர் விஷ்ணு எடவன். பாடியவர்கள் விஜய் அனிருத். யூடியூப் பார்வையாளர்கள். லிரிக் வீடியோ 202 மில்லியன். முழு பாடல் வீடியோ 37 மில்லியன். மொத்தம் 239 மில்லியன் கணக்கில் இந்த நாரடி பாடல் ஓடியுள்ளது. விஜய் படம் என்றாலே அதில் வரும் அறிமுக பாடலுக்கென எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கும். அந்த பாடலை எப்படியாவது சூப்பர் ஹிட் ஆக்க வேண்டும் என இசையமைப்பாளரும் இயக்குனரும் நினைப்பார்கள். அந்த பாடலை பொறுத்தவரை அதிக ரசிகர்களுக்கு மத்தியில் விஜயன் முந்தைய அறிமுக பாடலோடு ஒப்பிடுகையில் வரவேற்பு கொஞ்சம் குறைவுதான் என்பதை சொல்ல விடுது. இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது காவாலையா. படம் ஜெயிலர். இசை அனிருத். எழுதியவர் வருண்ராஜ் காமராஜ். பாடியவர்கள் சில்பா ராவ் அனிருத். யூடியூப் பார்வையாளர்கள். லிரிக் வீடியோ 228 மில்லியன். முழு பாடல் வீடியோ 138 மில்லியன். மொத்தம் 366 மில்லியன் கணக்கில் காவாலையா பாடு ஓடியுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் படங்களில் அவர் முழுமையாக இடம்பெற்ற பாடல்தான் சூப்பர் ஹிட் ஆகும். ஆனால் இந்த பாடலில் தமன்னாவின் நடனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். ஹாங்காங்கே ரஜினியை நடக்கவிட்டு நடனமாடவிட்டு சில வினாடிகள் மட்டுமே காட்டினார்கள். தமன்னாவின் கிளாமர் நடனம்தான் பார்ட்டி ஷூட்டிங்கில் காரணம் என அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். முதலில் பிடித்த லியோ படம் ரஞ்சிதமே பாடலுக்கும் இந்த காவாலையா பாடலுக்கும் அதிரடி நடனம் அமைத்தவர் நடன இயக்குனர் ஜானி. முதல் பாடல் ரஞ்சிதமே. படம் வாரிசு. இசை தமன். எழுதியவர் விவேக். பாடியவர்கள் விஜய் மானசி. யூடியூப்பில் பார்வையாளர்கள் விலிக் வீடியோவில் 224 மில்லியன். முழு பாடல் வீடியோ 148 மில்லியன். மொத்தம் 372 மில்லியனில் இந்த பாடல் வந்து போயிருக்கு. பாடலை கேட்கும்போதே ஒரு உற்சாகத்தை தரும் தமனின் இசை, விவேக்கின் எளிமையான வரிகள், விஜய் மானசியின் குரல்கள், விஜய் ராஷ்மிகாவின் க்யூட் க்யூட் ஆன நடனம் இந்த பாடலை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக்கி இந்த ஆண்டில் யூடியூப்பில் அதிக ரசிகர்கள் பாடலாக நம்பர் இடத்தை பிடித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் வெளிவந்துள்ள 200க்கும் மேற்பட்ட பாடல்களில் ஏழு பாடல்கள் மட்டுமே தனித்து 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்த பாடலாக இருக்கின்றது. முந்தைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தின் சூப்பர் ஹிட் பாடல்கள் மிகவும் குறைவுதான். ஓகே நண்பர்களே, இதுவரைக்கும் நம் டாப் 10 படங்களில் 10 படங்களோட பாடல் வரிகளையும் எவ்வளோ வந்து எதாவது எத்தனை மில்லியன் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது போன்ற வீடியோவை நம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.